ஏஎஸ்கே கொங்கு பிரதர்ஸ் வர்சஸ் எஃப்சிசி இந்த டேல நடக்கிற 4வது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். எஃப்சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. 5 ஓவர் கொண்ட மேட்ச், 4 பவுலர் யூஸ் பண்ணணும், 1 பவுலர் 2 ஓவர் போடலாம். ஸ்ட்ரைக்கில் அருள், நான் ஸ்ட்ரைக்கில் நவீன். எஃப்சிசிக்காக ஃபர்ஸ்ட் ஓவரை சதீஷ் போட வந்திருக்காரு, டால்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஸாக போட்டிருக்காரு, டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸாக போட்டார், பேட்டில் ஆடுற ஃபர்ஸ்ட் ரன் ஒரு ரன். குயிக்கர் ஒன் டாட் பால், சான்ஸ் ஃபார் கேட்ச், தெளிவாக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க கொங்கு பிரதர்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முருகன். டாப் எட்ஜ், சான்ஸ் ஃபார் கேட்ச், தெளிவாக பவுலரே எடுத்திருக்காரு. பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சதீஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரதீப், சான்ஸ் ஃபார் ஆட்ரிக் விக்கெட். ஃபுல் டாஸாக போட்டார், பேட்டில் சரியாக படலை, நல்ல ஃபீல்டிங் இருந்தாலுமே ஒரு ரன். ஃபர்ஸ்ட் ஓவரில் ரெண்டு ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சதீஷ். மாரண்டல்லியோட சீனியர் பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாலிபால் பிளேயரும் கூட சதீஷ். சிறப்பான ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு எஃப்சிசிக்காக. செகண்ட் ஓவரை சேட்டு போட வந்திருக்காரு, இவருமே ஒரு நல்ல பவுலர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், சான்ஸ் ஃபார் ஆலே, இல்லாத இடத்துல பந்து விழுது. இந்த பால் ஒரு ரன், லெஃப்ட் ஹேண்டர் டூ லெஃப்ட் ஹேண்டர், குட் ஷாட். முதல் ஆறு அருளோட பேட்டில் இருந்து ஒயிலை நான் பிடிச்சி தான் போட்டார். க்ளோஸாக ஏர்க்கறக்கான முயற்சின்னு நினைக்கிறேன், மேபி ஸ்லாப்லேயே இருந்துச்சு, தெளிவான ஒரு ஷாட். பிளைண்ட் ஓவர் சித்தால் ஸ்லோயா ஷார்ட் பால், எந்த பந்து போடக்கூடாதோ அதே பந்தை போட்டிருக்காரு. ஷார்ட் பால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஈஸியாக ஷார்ட்ஸ் ஆடலாம், கண்டிப்பாக வித் கொடுத்தா கிளியராக பனிஷ் பண்ணிடுவாங்க. நல்ல கம்பே, க்ளோஸாக போட்டிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் மாரிமுத்து, ரொம்ப ரொம்ப சீனியர் பிளேயர். இந்த வயசுலேயும் வந்து கிரிக்கெட் விளையாடுறது கண்டிப்பாக பெரிய விஷயம், கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நல்ல கம்பேக், சான்ஸ் ஃபார் இந்த பால் பவுண்டரி, நிறைய ரன்ஸ் வந்திருக்கு இந்த ஓவரில். ரெண்டு ஓருக்கு 19 ரன் ஆடிருந்தாங்க. மூணாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி, மூணாவது ஓவரை வைத்தி போட வந்திருக்காரு, ஷார்ட்டாக போட்டார், சான்ஸ் ஃபார். இங்கே இலையில் பட்டுருச்சுங்க, லக்கி பவுண்டரி. ஸ்டம்ப் லைனில் டாட் போ, பேட்டில் சரியாக படல, சான்ஸ் ஃபார் கேட்ச், தெளிவாக எடுத்திருக்காரு கேட்சை. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன், ஷார்ட்டாக போட்டார், சான்ஸ் ஃபார் கேட்ச், சரியாக மீட் பண்ணல, தெளிவாக எடுத்திருக்காரு, பிராவோ. பேக் டு பேக் ரெண்டு விக்கெட், ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், சான்ஸ் ஃபார் ஆட்ரிக் விக்கெட். தெளிவான ஏர்க்கர் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு பவுலர், சான்ஸ் ஃபார். ஒரு ரன் மட்டும், ஸ்ட்ரைக்கில் கீ பிளேயர் அருள், சரியாக படலை, ஸ்லாக்காக தான் இருந்துச்சு பாருங்க. இந்த பால் ஒரு ரன், 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 25 ரன் ஆடிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், பவுலிங் எல்லாம் சதீஷ், ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஓவரையுமே சிறப்பாக போட்டு கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சதீஷ் எஃப்சிசியை பொறுத்த வரையும். செகண்ட் ஒன் தெளிவா போட்டிருக்காரு, குயிக்கர் ஒன் டாட் பால். தேர்ட் ஒன் தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ஏர்கார் லைன் டாட் பால், பேட்டில் சரியாக படலை, கேப்பில் போயிருக்கு. ஓய்யோ, போனஸ் 3 ரன்னுங்க, இங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், போனஸ் 3 ரன். இந்த பால் பவுண்டரி, ஒரு க்ளோஸாக போயிருக்காரு, தரையை ஒட்டி ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. இந்த பால் ஒரு ரன், ஸ்லாட் பால், குட் ஷாட். ஸோ இந்த ஒரு சிக்ஸர் போகாமல் இருந்ததா கண்டிப்பாக பெஸ்ட்டான ஓவராக இருந்திருக்கும். இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு சதீஷ். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 37 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரை சிங்காரம் போட வந்திருக்காரு, கிளியராக இந்த ஓவர் மேட்ச் ஓவராக இருக்கும். நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்ல விளையாடுறாங்க, கீப்பர் வந்துட்டு இருக்காரு செந்தில், எங்க இளங்கோ. ஸோ எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ், இங்க சரவணன், இளவரசன். ஸோ எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ்.
ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கிரவுண்டில் பந்து போடுறது. கேப்பில் போயிருக்க சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிங்க. வந்த ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி ஆடி இருக்காரு லெஃப்ட் ஹேண்டர். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். பிளைண்ட் அவர் சித்தா லெக் பைஸ் ரன் கிடையாது. டட் பால் ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கரெக்டாக ஃபீல்டர் வச்சிருக்காங்க இந்த தடவை. இந்த பால் ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் ரன் ஃபைனல் பால். நல்ல ஃபிளிக் ஷாட் க்ளோஸா லெக் சைடில் போட்டார். நிறைய பெரிய ஷாட் அருளோட பேட்டில் இருந்து இந்த மேட்ச்ல ரெஸ்பான்ஸாக ஆடி இருக்காரு. ஒரு ரெண்டில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாடி 49 ரன் ஆடி இருக்காங்க. எஃப்சிசி 50 ரன் ஆடணும். ஸோ டார்கெட் 30. எஃப்சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் சத்யராஜ், நான் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஓவரை மூர்த்தி போட வந்திருக்காரு. ஸோ எஃப்சிசியோட எல்லா சீனியர் பேட்ஸ்மேன்ஸையும் பார்க்கலாம் கிரீஸில். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அம்பர் டிசிஷன் நோ பாலுங்க. என்ன நோ பாலுன்னு தெரியல. நல்ல ஃபீல்டிங். இந்த பால் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. செக்கிங் ஆக்ஷன் ரெஸ்ட் ஆக்ஷன் இஷ்யூ. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரையும் செக்கிங் போட்டிங்கன்னா நோ பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. பவுலருக்கு மறுபடியும் சான்ஸ் உண்டு. கிளாஸ் சதீஷ் செகண்ட் ஒன் சாரி ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஜஸ்ட்டுங்க இந்த பால் ஒரு ரன். நோ பாலுங்க. என்ன நோ பால்னு தெரியல. செக்கிங் ஆக்ஷன் தொடர்ந்து ரெண்டு நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் காட் சொல்ல நோ பால் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ரெஸ்ட்ரிக்ஷன் இஷ்யூ, செகண்ட் பால் காட் சொல்லன்னு சொல்லிட்டு நோ பால் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலுமே நோ பாலாக போட்டிருக்காரு. ரெண்டு பால் ரெண்டு ரன் வந்திருக்கு. பந்தே போடலை, 4 ரன் கணக்குக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் ப்ரெஷர் ஆன் பவுலர் வைடாக போட்டிருக்காரு. இப்போ வரையுமே எக்ஸ்ட்ராஸில் தான் ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் எக்ஸ்ட்ராவில் 3 ரனும் பேட்டில் ஆனது 2 ரன்னும் மொத்தம் 5 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாலை போடுறாரு. நல்ல குட் லென்த் பால், நல்ல கம் பேக் பவுலர். டாட் பால் அம்பேடிஷன் வைட் ஃபுல் டாஸ் பால். பேட்டில் சரியாக படலை. ஃபர்ஸ்ட் அட்டம்ல பந்த எடுக்கலை. இருந்தாலுமே ஒரு ரன் தான். லைக் பாய்ஸ் க்ளோஸாக போட்டிருக்காரு. டாஸ் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் எந்த பால் ஒரு ரன். ஃபர்ஸ்ட் ஆல் லாஸ்ட் 2 மோர். கண்டிப்பாக நோ பால் தான். நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர். 1+1. இந்த ஓவரில் நிறைய எக்ஸாஸ் போட்டிருக்காரு. இன்னும் ரெண்டு பால் இருக்குது. பேட்டில் சரியாக பண்ணலாம். இந்த பால் ஒரு ஃபர்ஸ்ட் ஆல் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. இந்த பால் ஒரு ரன். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவரை அருள் போட வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பால் ஒரு ரன் மட்டும். சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட்டர். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா விளையாடிட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஃபார்மில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவரோட ஃபார்முக்கு இந்த பால் தான் கண்டிப்பாக வெளியே ஆடிடுவார். ஸோ கண்டிப்பாக தேர்ட் ஒன் வர விட்டு சின்னதாக ஒரு தட்டு. ஒரு ரன் கிராண்டட் ஒன். வரவிட்டு ஆட பார்த்தாரு. டாட் பால் க்ளோஸா போட்டாரு. பிளைண்டா ஒரு சுத்தல். டாட் பால் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் ஆடி இருக்காங்க. பவுலிங் அண்ட்ல நியூ பவுலர் டால்மேன் நவீன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே வைடாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் வரவிட்டு ஆட பார்த்தாரு. நல்ல ஃபீல்டிங் டீப்பில் ஒரு ரன் மட்டும். தரையோட்டி போயிருக்கு. ஒரு ரன் பவுலிங்கில் ஓரளவுக்கு பிடிச்சி போட்டிருந்தா கண்டிப்பாக ஈஸியாக மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே ஸ்டிச் பால். எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டிச் பால் ப்ளே பண்ணுற அந்த ஸ்டைல் தான் இருக்கும். நல்ல பேட்டிங். லோ பால் ஸ்ட்ரைட்டாக போச்சு. பவுலரால் எடுக்க முடியல. இந்த பால் ஒரு ரன். எம்சிசி மேட்ச்குள்ளே வர கண்டிப்பாக பெரிய ஷாட் ஆடியே ஆகணும். சின்ன லாஃப்ட் நிறைய ஒட்டியே போயிருக்கு. ஒரு ரன் மட்டும். சான்ஸ் ஃபார் ஒரு ரன் மட்டும்.
டச்சா இருக்கிற முயற்சி. ஒய்லைனை பிடிச்சி போட்டாரு டாட் பால். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 21 ரன் ஆடி இருக்காங்க. அடுத்த வர ஓவரை பிடிச்சி பெரிய ஷாட்ஸ் ஆடியே ஆகணும் எஃப்சிசி. பவுலிங் எல்லாம் மறுபடியும் அருள் வந்திருக்காரு. செகண்ட் ஓவரில் ரொம்ப கம்மியாக தான் ஸ்கோர் கொடுத்தாரு, 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு அருள். 12-29 ரன் ஆடணும். ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு, லோ ஃபுல் டாஸ் ஆடிருக்காரு. இந்த பால் 1 ரன் மட்டும். இந்த பால் 1 ரன் கேட்சை விட்டுருக்காரு. ரன்னுக்கான முயற்சி இல்லை. டாட் பால் கீப்பர் கையிலே போச்சு. டாட் பால் லாஸ்ட் 2 மோர் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. 1 ரன். இந்த ஓவரோட கடைசி பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல பேட்டிங், சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பாசிட்டிவான ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பிரபு. ஸோ எஃப்சிசியோட சீனியர் பிளேயர்ஸ் ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்றதுனால தான் இந்த மேட்சை விளையாடினாங்க. கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும், ஏன்னா இந்த வயசுலேயும் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒன் சைடில் வந்துட்டாங்க பவுலிங் டீம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர், அவருக்கு 21 ரன் ஆடணும். மரவிட்டு ஆடினார், தரையை ஒட்டி 1 ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிங்காரம். டாட் பால் பேட்டில் சரியாக படலை, ஸ்ட்ரைட்டாக கையிலே போயிருக்கு. கேட்சை எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வைத்தியலிங்கம். ரெண்டுக்கான முயற்சி இல்லை. டாட் இந்த மேட்சோட கடைசி பால் தூக்கி அடிக்கப்பட்ட பார்த்து ஆனால் விட்டுருங்க ஓவர் இதாக போட்டோம். மேட்ச் வின் கொங்கு பிரதர், கொங்கு பிரதர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அருள் சொல்லி ஆகணும், நல்ல பேட்டிங் நல்ல பவுலிங், அவர் இதான் மனதை மேட்ச் போகும். அருள் சிறந்த ஆட்ட நாயகன் விருதை தட்டி செல்கிறார். அருள் கேமராமேன் ரேவர் அருள்